ரமேஷ், இந்த ஃப்ளைட் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா பறந்து உயரத்துக்கு போகுதோ அந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சியும் கொஞ்சம் கொஞ்சமா உயரத்துக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப கூட ஒரு வெப்சைட்ல நம்ம நிகழ்ச்சிய தமிழ வளர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காங்க. இது நமக்கு மட்டும் இல்ல, நம்ம டீம்கே ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. வாவ், சூப்பர். அது சரி, என்ன தேடுறீங்க நீங்க? இல்ல, வண்டி பார்க் பண்ணிட்டோம், டோக்கன் யார்கிட்ட வாங்க? சுத்தனது போதும், ப்ரோக்ராம் போலாம். வாங்க, போலாமே. ஹாய். என்னம்மா கொஞ்சம் சொரமே இல்லை, ரொம்ப டல்லாக இருக்குதுங்களா? என்ன விஷயம்? ஆ, நிறைய ஹோம்ஒர்க்லாம் கொடுத்துட்டாங்க அவங்க. சரி, எந்த இயர் எல்லாரும் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் இயர் பண்ணுங்க, எவ்வளோ அடக்கமாக அப்பாவியா பாருங்க. சாந்த சொவி சொரூபிணிகளாக நிற்கிறாங்க. பச்சை மண்ணு மாதிரி இருக்காங்க, ரொம்ப பச்சை மண்ணுங்க. ஆனால் இதே இவங்க செகண்ட் இயர் தேர்ட் இயர் அப்படி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சரண்யா மாதிரி பயங்கரமாக சீன் போட ஆரம்பிச்சிருவாங்க, பயங்கர கெத்து காட்ட ஆரம்பிச்சு. எனக்கு இப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன் தேவையா? மக்கள் எதிர்பார்க்குறாங்க இல்லையா? சரி, அதனால ஓகே. ஸோ நம்ம அறிவுக்கு வந்து சொல்ல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கிலீஷும் சுத்த தமிழும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் சொல்லுவோம், அதில் இங்கிலீஷும் தமிழும் மிக்ஸ் ஆகிருக்கும், அதை நீங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, எல்லாரும் தலையாட்டத்தை பார்த்தா கண்டிப்பாக சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தப்பு தப்பா தானே? கரெக்டாக. ஆ, சூப்பர். சரி, உங்களுக்கான சென்டென்ஸ், ஜீப்பை ஓரங்கட்டு ஆம்புலன்ஸ்க்கு வழிவிடு. போது இவங்களெல்லாம் ஓரங்கட்டுங்க, உங்களாம் நல்லா தமிழ் தெரியுமா? சொல்லிட்டீங்க, ஜீப்ப ஓரம் கட்டு ஆம்புலன்ஸ்க்கு வழி கொடு. போலீஸ் வண்டிக்கு. போலீஸ் வண்டியா? ஓ, ஜீப்னாலே அது போலீஸ் வண்டி ஆயிப்போச்சா? அதே காலங்காலமா தமிழ் சினிமாவை பத்தி கெட்டு போய் கிடக்குறாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. விஜயகாந்த் படம் நிறைய பாப்பியமா? ஏன்னா அவர் தான் நிறைய போலீஸ் கார்லாம் அடிக்கிறாரு, ஜீப்ல இருந்து எல்லாம் கையில அடக்க வராதுக்கா கேட்டேன். நான்கு சக்கர வண்டிக்கு வழிவிடு, அவசர ஊர்திக்கு வழிவிடு. ஓகே, நாலு சக்கர வண்டினா இந்த ரோட்டோரமா தள்ளு வண்டின்னு ரைட்டெல்லாம் நம்ம சாப்பிடுவோம், நான்லாம் அங்கே தான் சாப்பிடுவேன். நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு சக்கர வண்டி அவ்வளோதான். ஆட்டோலாம் கூட்டு போன ஒத்து மாட்டீங்களா? வண்டியை ஓரம் கட்டி. என்ன வண்டி? குல்பி ஐஸ் வண்டியா? ஜீப் வண்டி. ஜீப் வண்டியா? என்னம்மா ஜீப் வண்டி சொல்லுங்க. ஜீப்பை ஓரம் கட்டு ஆம்புலன்ஸ்க்கு வழி கொடு. ஜீப்புக்கு தமிழ் தெரியல. ஆ, ஹிந்தி, மலையாளம். ட்ரக்கை ஓரம் கட்டு. ட்ரக்குங்கிறத எப்பமா தமிழ் மொழியில சேர்த்தாங்க? சரி, லாரி வச்சுக்கோங்க. லாரி வச்சுக்கவா? எனக்கு சைக்கிள் வச்சுக்கவே வக்கில்லாம தான் இருக்கிறாங்க, நான் எங்க லாரி வச்சுக்கிறது? ஜீப் வந்து கில்லி படத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஜீப் கில்லி படத்துல விஜய் யூஸ் பண்ணுவாங்க, வேற யாரும் ஜீப் யூஸ் பண்ணி பார்த்தது இல்லையா? அவர் தானே ஹீரோ. அதனால வேற எது எதுக்கெல்லாம் ஜீப் யூஸ் பண்ணுவாங்க? போலீஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரி, வாகனத்தை ஓரம் கட்டு அவசர உதவிக்கு வழிவிடு. அவசர உதவிக்கு வழிவிடு. மாரியம்மாளையம் பேர். மாரியம்மா? அது கேமா சாமி ஆடுற. ஆடி மாசம் ரொம்ப பிஸி போல. ஆடி மாசம் பிஸியா இருந்தீங்களா அப்படின்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. நீ உன் நெத்தில இருக்க இந்த மூணு பொட்டு பார்க்கும் போது நினைச்சேன், நமக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவா தான் இருக்கும். வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்னன்னு தெரியல. ஒருத்தங்கன்னா ஜீப் வண்டினாங்க, ஒருத்தங்க வாகனம்னாங்க, மற்றபடி வேற எதுவும். மொத்தமாகவே வாகனம்ன்ற ஒரு பதில் தான் வந்துருக்குது, வேற எதுவும் பதில் வரல. ஸோ இந்த சென்டென்ஸுக்கு தமிழில் என்ன அப்படின்றத கிளியராக நீங்கள் சொல்லிடுங்க. வல்லுந்தை ஓரமாக செலுத்து அவசர ஊர்திக்கு வழிவிடு. ஓகே, இதுதான் வல்லுந்து தான் ஜீப்போட தமிழ். வல்லுந்து, நாளைக்கு ஏதாவது ஜீப்பு பார்த்தா என்னன்னு சொல்லுவீங்க? வல்லுந்து. வல்லுந்து. ஓகே, ஆம்புலன்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க? அவசர ஊர்தி. ஓகே, இங்கே அவசர ஊர்தின்னு யார் சொன்னது? ஸோ இந்த செக்மெண்ட் தங்கிலீஷும் சுத்த தமிழில் பாதி அறிவுக்கு வந்து இந்த கூட்டத்தில் இந்த இந்து மொழி மட்டும்தான். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். கொஞ்ச நேரம் என் வண்டி அப்படி ஓரமாக பார்க் பண்ணக்கூடாது, அதுக்குள்ளே அந்த பொண்ணுங்களாம் அதுக்கு முன்னாடி இன்னும் செல்ஃபி எடுக்க வேண்டியது. என்னப்பா? அதாவது பொண்ணுங்களாவது செல்ஃபி தான் எடுத்தாங்க, பசங்க அதுக்குள்ளே அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணி லைக்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்க, அவ்வளோ ஃபாஸ்ட்டு இல்லைம்மா?
ஆமா போறதெல்லாம் பசங்க தான்மா நீங்க போட கூடாது உங்களுக்கு ஆமா போறது அவன் வேலை சோ தம்பி வாங்க நீங்க எத்தனை பொண்ணுங்களுக்கு லைக் போட்டுப்பீங்க அத போட்டோக்கு சொல்றேன் ஒரு பொண்ணு தானா ஒரே ஒரு பொண்ணு ஏன் ஒரு பொண்ணு அது நான் அதோட ப்ரொஃபைல் போடல நடிகை ப்ரொஃபைல் போட்டுந்தே அதனால தான் ஓ நடிகை ஏதா ஹீரோயின் போட்டோ இருந்தா அத போடுவீங்க இல்லனா வேற எந்த பொண்ணுக்கும் போறது இல்ல பசங்களுக்கு யாராச்சும் பசங்க எல்லாரும் போடுறோம் எல்லாரும் போறோம் வேற வேலை இல்லையா எந்த பொண்ணு நம்மள மதிக்கிறது இல்ல டைம் பாஸ் ஆகணும் இல்ல உன் பேர் என்ன சரத்குமார் ஓகே சரத்குமார் உன் பாடிய பார்த்தா சரத்குமார் மாதிரி தெரியலப்பா தங்கிலீஷும் சுத்த தமிழும் சோ உங்களுக்கு நான் ஒரு சென்டென்ஸ் சொல்வேன் அந்த சென்டென்ஸ்ல இங்கிலீஷும் தமிழும் கலந்திருக்கும் சோ அதை மாத்தி நீங்க தமிழ்ல சொல்லணும் ஓகேவா சோ உங்களுக்கான சென்டென்ஸ் என்ன அப்படின்னா ரோட் ரோலர் மாதிரி இருந்தவன் டயட்டுக்கு பிறகு நூடுல்ஸ் மாதிரி இழைச்சிட்டான் இன்னும் உங்களுக்கு கரெக்டா சொல்லணும் தம்பி இப்படி வாங்க தம்பி மாதிரி இருந்தவர் டயட்டுக்கு பிறகு நூடுல்ஸ் மாதிரி இழைச்சிட்டான் ஓகேவா இதுக்கு மேல எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க முடியாது சோ உங்க பேர் சொல்லுங்க மோனிஷா மோனிஷா நீங்க சொல்லுங்க ரோட் தமிழ் ரோடுக்கு என்ன தமிழ்ல இது வரைக்கும் நாங்கள் போனதே இல்லை ஆறுல தான் பறந்துட்டே இருக்கோம் பின்னாடி நம்ம வண்டி எடுத்துட்டு போனாங்கன்னா சாலை வண்டி மாதிரி இருந்தவன் சாலை வண்டி மாதிரியா என்ன வண்டி மாறினாரு 15 ஜில போனவர் 18 கேல போயிட்டாரா சாலை வண்டி போல் இருந்தவன் டயட்டுக்கு அதெல்லாம் நம்ம இருந்தா தானே நம்ம கிடைச்சதெல்லாம் சாப்பிட வேண்டியதுதான் ஏன்னா எதுக்காக உங்களை கூப்பிடுறேன் இந்த பக்கம் வந்து இது நீங்களும் சம்மந்தப்பட்டிருக்கீங்க இந்த நூடுல்ஸ்லாம் சொல்றாங்கல்ல இல்ல நீங்க நிறைய சாப்பிடுவீங்களா அதுக்காக சொல்றேன் நீ சாப்பிடவே மாட்டேன் நீ அதனால தான் இப்படி இருக்க வண்டி போல இருந்தவன் இருந்தவன் கடும் சாப்பாடு கட்டுப்பாடு பின் சேமியா மாரி ஆயிட்டான் சேமியாவா நூடுல்ஸ்னா பெரிய அரிசி முட்டை போல இருந்தவன் பெண்ணு மாரி ஆகிட்டான் நான் உங்களை பத்தியே பேசல குண்டான வண்டியை போல இருந்தான் குண்டான வண்டியா என்ன குண்டாமா எவ்வளவு பெரிய குண்டா தெரியல அலுமினிய குண்டாவா பித்தளை குண்டாவா உடல் கட்டுப்பாடு கொண்டு கட்டுப்பாடு கொண்டு நூடுல்ஸ் போய் ஆகிவிட்டான் நூடுல்ஸ் வந்து தமிழ் நூல் போல் ஆகிவிட்டான் நூல் போல நூடுல்ஸ் தமிழான்னு கேட்டா நூல் ஆயிடுமா நானே ஒரு காமெடிக்காக ஒரு ரோட்டில் மிதக்கும் வண்டி மிதக்கும் வண்டி அதெல்லாம் கப்பலா அது கூட தண்ணில தானே மிதக்கும் தண்ணில மிதக்கிறது தண்ணில மிதக்கிறவங்க நீங்க நிறைய பேர் பாத்துக்கலாம் ரோட்ல மிதக்கிறவங்க நம்மளே தான் பாக்கணும் ஓகே கடும் உணவு கட்டுப்பாட்டிற்கு பிறகு கடும் உணவு கட்டுப்பாடுனா என்னது அது இங்கிலீஷ்ல என்ன டயட் சாலை அமைக்கும் வண்டி போல் இருந்தவன் உணவு கட்டுவா உணவு கட்டுவாவா கட்டுப்பாட்டுக்கு பிறகு நூடுல்ஸ் என்கிற உணவு நூடுல்ஸ் என்கிற உணவு சாலை உருளை போல் சாலையில் உருண்டு கொண்டே இருக்கிறான் உருள்கிறான் உருண்டு முடித்த பிறகு துரும்பாய் இழைக்கிறான் உருண்டதுக்கு அப்புறம் நூடுல்ஸ்லாம் எனக்கு தெரியாது நான் என்ன சொல்றேன் அதை கேளுங்க சாலை உருளை போல் இருந்தவன் உணவு கட்டுப்பாட்டுக்கு பின் பாம்பின் வடிவம் கொண்ட ஒரு உணவை போல் பாம்பின் வடிவம்னா நூடுல்ஸ் சொல்றீங்களா அது என்னமா பாம்பின் வடிவம் ஸ்னேக் பாபு அந்த மாதிரியா மண்புழு மண்புழு போற மாதிரி மாறிட்டான் ஓ அப்ப நூடுல்ஸ்க்கு மண்புழு அட 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 என்ன ஒரு வித்தியாசமான ஒரு பதில் கை தட்டுங்கப்பா நம்ம அறிவுக்கு வந்த செக்மெண்ட்ல தங்கிலீஷும் சுத்த தமிழ்ல ஒரு சென்டென்ஸ் கொடுத்தா அந்த நூடுல்ஸுக்குன்ற ஒரே ஒருத்தவங்க தமிழ்ல பதில் சொன்ன இவங்க மட்டும்தான் மற்றவங்களாம் நூடுல்ஸ் நூடுல்ஸ் சொன்னாங்க ஸோ நம்ம கொடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட் ரோலர் போல இருந்தவன் டயட்டுக்கு பிறகு நூடுல்ஸ் போல இழைச்சிட்டான் இதுதான் ஸோ இதுக்கான கரெக்டான தமிழ் வாக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலை சமணி போல் இருந்தவன் உணவு கட்டுப்பாட்டுக்கு பிறகு நூலடை போல இழைச்சிட்டான் நூடுல்ஸ்னா என்ன ரோட் ரோலர்னா சாலை சமணி டயட்டுக்கு ஓகே தமிழ நம்ம எல்லாம் சேர்ந்து வளர்ப்போம் வளர்ப்போமா வயிறு மட்டும் வளர்த்தா போனாதே தமிழையும் வளர்ப்போம் ஓகே ஹாய் பசங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த செக்மெண்ட் வந்து ரொம்ப ஜாலியா போயிடும் டைரக்டா செக்மெண்ட் போயிடலாம் அறிவு கொழுந்து ப்ரோக்ராம்ல இந்த செக்மெண்ட் வார்த்தையும் வரலாறும் அதாவது நான் உங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவேன் அதோட வரலாறு நீங்க சொல்லணும் அதாவது அந்த பேர் எதற்காக வந்தது அப்படின்னு சோ என்ன வார்த்தை கேட்க போறோம் சன்யா தட்டு தட்டுன்ற பேரு எதனால வந்தது தட்டு இந்த தட்டு இல்ல சாப்பிடுற தட்டு
நம்ம சாப்பிடறதுனால தட்டுன்னு பேரு. சாப்பிடறதுனால எப்படி தட்டு வரும்? சாப்பிடறதுனால சாப்பாடுன்னு வந்ததுன்னா ஒரு அர்த்தம் இருக்கு. சாப்பாடை தட்டுல போட்டு சாப்பிடல அதனால தட்டுன்னு வந்து. ஏன் கையில கொடுத்தா சாப்பிட மாட்டியா? என் பேர் விஜய். விஜய் நல்ல வருமானம் வரும், நல்ல ஒரு வியாபாரம் தான். என்ன சொல்ற? பாப்பீங்க தட்டு மூவ் ஆதா? சார் வில் கீப் இன் தி சேம் பிளேஸ் சார். நாட் லைக் தட். இட் வில் ஐ திங்க் ஐ மீன் தட் தி திங் விச் வி ஆர் கீப்பிங் இன் தட் தட் யூ ஆர் செல்லிங். ஓ ஓகே, தி கண்டென்ட். யா, தி கண்டென்ட். ஓகே, சோ தட் வில் ரிமைன் அட் தி சேம் பிளேஸ். சரி, பிளேட் ஏன் சொல்றாங்க சொல்ல? பிளேனா இருக்கு. அதான் பிளேன் நீயே சொல்லிட்ட, அப்புறம் ஏன் பிளேட்ன்னு சொல்லலாம்? பிளேன் நேர்மே வேற வந்து வெச்சிட்டாங்க, அதனால பிளேட்னு வெச்சிட்டாங்க. ஓகே, சோ வேற எதுக்கும் பிளேட்டே இல்ல, கோல்ட் பிளேட்லாம் இருக்குது. இருக்கா? அப்ப இருக்கு. ஏன் தட்டுன்னு சொல்றாங்க? எதனால இருக்கும்? கீழே வச்சு சாப்பிட முடியாது, அதனால இது பண்ணிருக்காங்க. அதனால தான் குண்டால வச்சு சாப்பிடலாம், அண்டால வச்சு சாப்பிடலாம், கையில வச்சு சாப்பிடலாம். அது டிசிப்ளினா இருக்காது. டிசிப்ளினா வாழை வச்சு சாப்பிடலாம். அது ரொம்ப டிசிப்ளினா இருக்கா? தமிழோட பண்பாடு பாரம்பரியம் சொல்லுங்க. ஏன் ஏன் தட்டுன்னு வந்துச்சு? எங்க பாட்டி தட்டை செய்வாங்க, சோ அதே ஷேப்ல இருக்கிறதுனால அது தட்டுன்னு. உங்க உங்க பாட்டி பேர் என்ன? அது அவங்க சொல்லுவாங்க. விஜயா. விஜயா. சோ இப்போ உங்க பாட்டி தான் இந்த பேர் இதுக்கு வந்து தட்டுன்னு பேர் வச்சிருக்காங்க. மேபி இருக்கலாம், தெரியல. இதுக்கு இப்ப நான் தட்டுன்னு கேட்டதுனால தட்டுக்கு பேர் வச்சிருக்காங்க. தம்ளர் கேட்டதா தம்ளர் எங்க பாட்டி தான் பேர் வச்சாங்கன்னு சொல்லிருக்கீங்க. அது வந்து அதோட எட்ஜஸ் வந்து தடுக்கப்பட்டு இருக்கு, சோ அதனால தட்டுன்னு. சூப்பர், இந்த மாதிரி புதுசா ஒரு பதில கண்டுபிடிச்சிருக்கு. அதாவது பிளாட்டா இருக்கு தட்டு, சைடுல எட்ஜஸ் வந்து தடுக்கப்பட்டிருக்கு. சாம்பாரோ ரசமோ அத தாண்டி போக கூடாதுன்னு அப்படி தடுக்கப்பட்டிருக்கு. சோறு போட்டு சாப்பிடுறது. ஏன் வேற ஏதாவது தோசை கீசெல்லாம் வச்சா சாதம் பண்ண தூக்கி அடிச்சிருங்களா? அது வந்து சாதம் போட்டு சாப்பிடறதுக்காக யூஸ் பண்ணுவோம் பிளேட்ன்றது. ஓகே, அது வந்து நான் சாமி சிலை செய்யறதுக்கு யூஸ் பண்றாங்க. நான் சொன்னேன் சாதம் போட்டு சாப்பிடதான். சோ சரண்யா, சோ இங்க இருக்கவங்க யாருமே அதுக்கான பதில் சொல்ல, அதுக்கு க்ளோஸா கூட வரல, அதுக்கு ஒரு ட்ரை கூட பண்ணல. அத தட்டையை தாண்டி நம்ம பசங்க வரவே மாட்டேங்கிறாங்க. அதை தாண்டி வரல. இன்னொருத்தர் வந்து தடுக்கப்பட்ட சுவர் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. ஒருத்தர் எங்க பாட்டி தான் பேரே வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ கடைசியில தட்டு அந்த வார்த்தையோட வரலாறு என்னன்றது தெரிஞ்சுக்கணும்ல. அந்த வார்த்தையோட வரலாறு என்னன்றதை பார்க்கலாம். தட்டு சமமான ஒன்றை தட்டி பள்ளமாக்கி உருவாக்குவதால் தட்டி என்பதிலிருந்து தட்டு என்ற பெயர் வந்தது. சோ இப்ப தட்டு அதோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சுட்டு அடுத்த சாப்பிடும் போது அது தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு யாருக்கா தெரியலன்னா சொல்லி கொடுத்து சாப்பிடலாம். ஓகே, நன்றி. நன்றி. நம்மளோட ஷோ அறிவுகோவில் இந்த செக்மெண்ட் வார்த்தையும் வரலாறும். ஸோ உங்களுக்குலாம் வந்து நான் ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன். ஸோ அந்த வார்த்தையோட வரலாறு என்ன, அந்த வார்த்தையை ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம், அந்த வார்த்தையை நம்ம வந்து அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான், அதை ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம். மாதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை மாதம் இருக்கு ஒரு வருஷத்தில்? 12 சார். 12 மாதம் இருக்கு. ஸோ ஏன் அதை மாதம்னு சொல்கிறாங்க? 30 நாள் சேர்ந்தது ஒரு மாதம் சொல்லுவாங்க சார். ஆனால் மாதம் ஏன் சொல்கிறாங்க தெரியல சார். ஸோ அதுக்கப்புறம் சொல்லிடு, 12 மாதங்கள் சேர்ந்து ஒரு வருஷம் சொல்கிறாங்க, 12 மாதம் ஏன் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சொல்லுங்க. ஒவ்வொரு கிளைமேட்டுக்காக அவங்க அப்படி சொல்லியிருக்கலாம். தை மாதம்தான் வந்து நல்ல வெயில் அடிக்கும், அதுமாரி மழை பெய்யும், அது அந்த இதுக்காக மாசன்றத பிரிச்சிருக்கலாம். மாதம்னா மானா மாபெரும். மானா மாபெரும். ஆ ஓகே, சூப்பர். தம்னா மொத்தம். மொத்தம். ஆ ஓகே, என்ன சொல்ல வரீங்க ரெண்டுத்தையும் சேர்த்து? மாபெரும்னா ஒரு நிறைய நாள் சேர்ந்து. ஓகே, நிறைய நாள் சேர்ந்துருக்கு, அந்த அளவை குறிப்பிடுறது மாதம்னு சொல்றீங்க. நிறைய நாட்களை குறிப்பிடறனால மாதம் அப்படி சொல்றோம். ஓகே, தமிழ்ல மானா நிறைய நாட்களை குறிக்குது. நிறைய நாட்கள். ஓகே, தம்னா தம் மரதம். அதுவா? தம் பத்தி தெளிவா சொல்லி தரல. வெறும் மாதம் சொல்லி தரல. சொல்லி தரல. தம்னா என்னன்னு தெரியாது, அதை பத்தி அவங்களுக்கு சொல்லி தரல. சொல்லி தரல. பாத்துருக்கீங்களா? தம் பார்த்ததில்லை. பார்த்ததில்லை. பார்த்து வீட்டில் பார்ப்பாங்க.
மாதம்னா வந்து மானம் வந்து பெருசா இருக்கு, அது மாதிரி நாள் வந்து நல்லா பெருசா நிறைய நாள் இருக்கனால மாதம் சொல்றாங்க. ஓகே, மாதம்னா மாபெரும், மா மான்றது முக்கியமானதையும் பெருசையும் குறிக்கிறது தான் மா. மாநிலம், மாபெரும் அந்த மாதிரி முக்கியமான பொருளை தான் குடிக்கும். ஓகே, தம் தம்னா மொத்தம், இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அந்த மாதிரி குடிக்கும், அதான் மொத்தமா பெரிய அளவில் இருக்கிறத முக்கியமான பொருள் மொத்தமான பொருள் குடிக்கும். ஓகே, இந்த சைடு பசங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, வித்தியாசமான பதில்லாம் வந்துச்சு. இந்த சைடு பொண்ணுங்க தெரியாதுன்ற வார்த்தையை நிறைய வாட்டி யூஸ் பண்ணாங்க, ஆனால் ஒன்று ரெண்டு பேரும் வித்தியாசமாக ட்ரை பண்ணாங்க. ஸோ மாதம் அந்த வார்த்தை என்ன, அந்த வார்த்தைக்கான வரலாறு என்ன அப்படின்றத பார்க்கலாம். மாதம், மா என்ற சொல் அளவை குறிக்கும் என்கிறார் தமிழறிஞர் அரசேந்திரன். வருமானம், அவமானம் என்பதில் வரக்கூடிய மாவும், மாபெரும் என்பதில் வரும் மாவும் அளவை குறிப்பனவையே. நாட்களின் அளவை கொண்ட தொகுதியை குறிப்பதால் மா என்பதன் அடிப்படையில் மாதம் என்ற சொல் பிறந்தது. ஆங்கிலத்தில் உள்ள மந்த் என்பதும் தமிழின் மாவை வைத்து பிறந்த வார்த்தையே. ஸோ இந்த செக்மெண்ட் வாத்தியம் வரலாறுல அறிவுக்கு வந்து யாரான்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ், எடிசன் மற்றும் பிரபு, இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ மாதம்னா என்னன்னு அர்த்தம் புரிஞ்சிச்சுல்ல. அடுத்த வாட்டி வந்து மாதம்னு எதாவது சொன்னாலோ, அடுத்த மாதம், போன மாதம் அப்படின்னு சொல்லும் போது மாதத்துக்கான அந்த பொருளை தெரிஞ்சுட்டு பேசணும். யாராவது கேட்டாலும் அந்த பொருள் தெரிஞ்சு சொல்லணும். ஓகேவா, நம்மளோட அறிவுக்கு வந்து ஷோவில் இந்த செக்மெண்ட் குரல் அமுது. ஸோ உங்களுக்குலாம் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா குரல் சம்மந்தமான க்ளூலாம் நிறைய கொடுக்க போகிறோம். குரல்னா திருக்குறள். ஓகேவா, திருக்குறள்னு அப்படியே திணறுவீங்களே, ஆனால் உங்களுக்குள்ளேயே நிறைய குரல் உங்களுக்கு தெரியும். ஓகேவா, நம்மளுக்கு தெரியாது இந்த குரல் தெரியுமா தெரியாதுன்னு, அதை ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்தோன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, அந்த குரல் க்ளூலாம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி திருக்குறளை எத்தனை மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க, முதல் முதல்ல திருக்குறளை வந்து எந்த மொழியில் மொழிபெயர்த்தாங்கன்னு தெரியுமா? லத்தீன் லாங்குவேஜ் தான், கரெக்டாக தெரியுமா? அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறார். ஸோ லத்தீனில் தான் ஃபஸ்ட்டு அதை மொழிபெயர்த்தாங்க. எத்தனை மொழிகளை, கிட்டத்தட்ட எத்தனை மொழிகளை அதை வந்து மொழிபெயர்த்திருக்காங்கன்னு தெரியுமா? இந்த பக்கம் பெண்கள் கிட்ட கேட்போம். என்னம்மா டுவெல்லா டுவெல்லா? ஏன் டுவெல்லு? உனக்கு பிடிச்ச நம்பரா டுவெல்லு? 1130. அது வந்து அத்தனை எத்தனை குரல் அது? 47. 47? ஏன் அது நீ போகிற பஸ் வேறு நம்பரா? 57ண்ணா. ஏன்ப்பா 57? நீ அதிகபட்சமாக வாங்கின மார்க் அதானா? எனக்கு பிடிச்ச நம்பர் தான். ஸோ என்ன க்ளூனா அது வந்து ஒரு 100 இருக்க ஒரு நம்பர் தான். ஓகேவா, வாங்க நீ வாங்க சொல்லுங்க. திருக்குறள் வந்து முதல் முதல்ல வந்து லத்தீன் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட 80 மேற்பட்ட மொழிகள் அது மொழிபெயர்த்திருக்காங்க. ஓகேவா, இவ்வளவு நேரம் ஜாலியா போச்சா, நம்பர் சொல்றது தானே, ஈஸியா சொல்லலாம். இப்ப அடுத்ததா ஒரு க்ளூ கொடுக்க போறாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? நான் ஒரு க்ளூ குடுக்கறேன், அதை வச்சு நீங்க அந்த திருக்குறள் என்னன்னு சொல்லணும். ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறோம், நீங்க சொல்லிருவீங்க, கரெக்ட் தானே? அந்த திருக்குறள் வந்து ஈதல் இசைப்பட அப்படின்னு ஆரம்பிக்கிற திருக்குறள். ஈதல் இசைப்பட அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காங்களா? நீ எங்கேயும் கேள்விப்படல, இப்பதான் சொன்னாங்க. குறள சொல்லுவாங்க, அந்த குறளுக்கு என்ன பொருள் மட்டும் சொல்லுங்க. அந்த குறளை கேட்டாலே அதுக்கு என்ன பொருள்ன்றது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஈதல் இசைப்பட வாழ்தல், அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு, இதுதான் அந்த குறள். அம்மா பாருங்க, குறளையும் நான் சொல்லிட்டேன், நீ ஒரு வாட்டி அந்த குறளை சொல்ல, திருப்பி ரிப்பீட். ஈதல் இசைப்பட வாழ்தல், வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு, அவ்வளவுதான். குறள் அழகா சொல்லிட்டீங்க, அதுக்கு பொருள். அதுக்கான பொருள் அந்த பக்கம் கேட்டா எப்படி தெரியும் சரண்யா? வாய்க்கு கொடுங்க. இந்த பக்கம் எவ்வளவு பேர் ஆளா இருக்காங்க, என்னென்ன படிச்சிருக்கீங்க திருக்குறள் சொல்லுங்க, படிச்சிருக்கீங்க சொல்லுங்க. அதிரமழை, நான் அஜித் பாட்டெல்லாம் பாட சொல்ல, அதார் உதாரம்லாம். தமிழ் இனி மெல்ல சாகும்னா ஏன் சாவாது? அடுத்தவங்களுக்கு நன்மை செஞ்சு வாழ்றது வாழ்றது நல்ல விஷயம் தான். ஆனா நம்மளுக்கு யாருக்கும் அந்த அளவுக்கு மனசு இல்லையா? சொல்லுங்க, உங்க பேரு? கண்ணபிரான். கண்ணபிரான், அடா அடா, என்ன ஒரு புராண பேர், கண்ணபிரான் பேர் வைக்கிறாங்க இப்பெல்லாம். உங்களுக்கு நல்லா கண்ணபிரான் வச்சிருக்காங்க. ஈதல் ஈதல், இவங்களுக்கெல்லாம் காதல்னா கேட்டா பதில் சொல்லுவாங்க, ஈதல்லாம் எப்படி தெரியும்? அப்புறம் வீட்டுல பாப்பாங்கண்ணா நீங்க வேற. டேய், நான் அமேசான் காட்டுல இருக்க குரங்குக்கெல்லாமா ஷூட் பண்றோம், வீட்டுல இருக்கவங்க தான் பாப்பாங்க. பா, அவருக்கு ரொமான்ஸ் வருதா இல்லையா நீ சொல்லு, உனக்கு வரும் பொழுது நிறைய ரொமான்ஸ். என்னைய பார்த்தா அப்படியே தெரியுது. உன்ன பார்த்தா எப்படி தெரியுது? அவருக்கு லிங்கன் மாதிரி தெரியுதா? அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவும், ஹெல்ப் பண்ணலனா நம்ம சாமி கண்ண குத்திடுமா? அதாவது நீ ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசுற, அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுன்னு இங்க ஒருத்தர் சொல்றாப்ல, அப்படி அப்ப எனக்கு நம்பர் கொடுமா அப்படின்னு. ஈதல் இசைப்படவா, இசைனா மியூசிக், அடடா இசைனா இசை, அதான் அதான் இசைனா இசை. கேள்வி நான் கேட்டேன் இல்ல, அந்த சைடு எட்டி பாத்துனீங்க, அதுக்கு அதான் இசைனா இசை மியூசிக். ஊதியம், ஊதியம்னா அந்த மியூசிக் வாசிக்கிறது காசு தரணுமா? காசு, காசு வாங்காம இந்த வேலையை செய்யக்கூடாது.
காசு வாங்காம எந்த வேலையும் செய்யல. அப்படி செஞ்சா அதுக்கு என்ன, நமக்கு நம்ம ஒண்ணும் வராது அதுக்கப்புறம். ஓகே, சோ எந்த வேலையை செஞ்சாலும் காசு வாங்கிட்டு செய்யணும். திருட்டு மூவி முழுகிற பின்னாடி இருந்து நம்மள கூட்டுறாங்களோன்னு உங்க பேர் சொல்லுங்க. பகவதி. பகவதி சின்ன பகவதியா பெரிய பகவதியா? மீடியம். வெறும் பகவதி. வெறும் பகவதி. நாம என்னதான் அமைதியா இருந்தாலும் நமக்கு என்னைக்காச்சும் ஈதல் இசைப்பட வாழ்தல், அது அல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. ஏழைகளுக்கு கொடுப்பதையும் கொடுப்பதால் புகழப்பட்டு வாழ்வதையும் தவிர இந்த பிறவியினால் அடையக்கூடிய பயன் வேறு எதுவும் இல்லை. ஏழைங்களுக்கு கொடுக்கறதும் அந்த கொடுக்கறதுனால ஏற்படுற புகழ்ந்தான் நம்ம இந்த வாழ்ற வாழ்க்கையான பெரிய சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கே சரணியா ஒண்ணும் தாங்கல, ரெண்டாவது குரல் குரல் பதில் சொல்லுவாங்களா? ஓகே, சோ அதுக்கான க்ளூ என்னன்னு சொல்லிடுங்க. அதாவது அடுத்த குரல் வந்து வாய்மை எனப்படுவது அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற குரல். வாய்மை எனப்படுவது யாதனின் யாதென்று தீமை இல்லாத சொல்லுது. ஓகே, சோ இதுக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். ஸோ அதாவது நம்ம ராஜசேகர் குரல் என்னன்னு சொல்லிட்டாரு, நம்ம கொடுத்த குழுக்கு குரல் என்னன்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த வாட்டியாவது இங்கேருந்து பதில் எதிர்பார்க்கலாமா? இந்த குரல் நிறைய பேர் நம்ம கேட்டிருப்போம், நிறைய இடத்துல பார்த்துருப்போம் எழுதியிருக்கிறத. நம்ம பேசுறது வந்து மற்றவங்க மனசை துன்புறுத்தாமல் இருக்கணும். துன்புறுத்தாமல் இருக்கணும், வேற என்னென்னலாம் பொருத்தலாம்? துன்புறுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது, அதான சொல்ல வரீங்க? நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு பொருள் இருக்கோ இல்லையோ அது கொடிய சொல்லா இல்லாமல் இருக்கும். நல்ல ஒரு வாய்மை உண்மையான சொல்லாக இருக்கணும், உண்மையை தவிர போய் பேசக்கூடாது. நம்மளுக்கு புரியாத வார்த்தையே கொடிய சொல்லுதானே. ஆ, உனக்கு கேள்வி கேட்டாலே புரியாதே, அப்ப அதெல்லாம் கொடிய சொல்லா? அதாவது இந்த குரலுக்காவது இப்ப ஆன்சர் வந்துரும்னு பார்த்தா இதையும் பாதி பாதியா தான் சொல்லிருக்காங்க. இப்ப இந்த குரலுக்கான பொருள் என்ன அப்படின்றத பார்த்தறலாம். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். வாய்மை என்பது என்னவென்றால் யாருக்கும் எந்தவிதமான தீமையும் உண்டாக்காத வார்த்தைகளையே பேசுவது. ஸோ அதாவது இந்த சைடும் பார்த்தீங்கன்னா பசங்க ஒரு வாட்டி நம்ம ஜெயக்குமார் குரலும் சொல்லிட்டாரு, பொருளும் சொன்னாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி மாதிரி காமெடி பேசுங்கள்லாம் காமெடியான ஏதாவது பதிலும் சொன்னாங்க. ஸோ இந்த செக்மெண்ட் ஓரளவுக்கு ரொம்பவே நல்லா போச்சு. ஸோ இந்த குரல் அமுது செக்மெண்ட்டில் இங்கே இருக்க நிறைய பேர் ட்ரை பண்ணதுனால உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். இதே மாதிரி கலகலப்பான ஸ்டூடெண்ட்ஸோட அடுத்த வாரம் இன்னொரு காலேஜில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா, தினேஷ் மற்றும் Thank you.